வணக்கம், நான் உங்கள் சந்தியா ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோ என்னதுன்னா, நம்ம எங்கே போகிறோன்னா பழமுதிர் சோலை முருகன் கோயிலுக்கு போகிறோங்க. பழமுதிர் சோலை முருகன் கோயில் வந்து கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் 6வது படை வீடாக திகழ்கின்றது. இது தமிழ்நாடு மாநிலத்தில் மதுரையில் இருந்து 15 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. முருகன் சிறுவனாய் வந்து ஔவையாரை சோதித்தது இங்குதான் என்று நம்பப்படுகிறது. அருணகிரிநாதர் இத்தலம் மீது திருப்புகழ் பாடியுள்ளார். இதற்கு அண்மையில் கடவுள் விஷ்ணு கோயிலான அழகர் கோயில் அமைந்துள்ளது. அழகர் கோயில் தீர்த்த மலையில் இக்கோயில் அமைந்துள்ளது. சோலை மலை என்ற பெயரும் இதற்கு உண்டு. இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுகிறார். பழமுதிர் சோலை என்பதற்கு பழங்கள் உதிர்க்கப்பெற்ற சோலை என்றும் பொருள். அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த முருகன் இந்த தலத்தில் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாக சொல்கிறார்கள். தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது. அந்த அகங்காரத்தில் இருந்து ஔவையை விடுவிக்க எண்ணிய முருகன் ஔவை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றி வந்தார். அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டார். நடந்து வந்த களைப்பால் அந்த மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார் ஔவை. ஔவைக்கு மிகவும் களைப்பாகவும் இருந்தது, வயிறு பசிக்கவும் செய்தது. அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருப்பதை கண்டார். அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதையும் பார்த்தார். உடனே அந்த சிறுவனிடம், குழந்தாய், எனக்கு பசிக்கிறது, சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார். அதற்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான், சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார். சிறுவனின் கேள்வி ஔவைக்கு புரியவில்லை. பழத்தில் கூட சுட்டப்பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டவர் விளையாட்டாக சுடாத பழத்தையே கொடுப்பா என்று கேட்டார். சுடாத பழம் வேண்டுமா, சரி உலுக்கி விடுகிறேன், சுடாத பழமா பார்த்து எடுத்துக்கோ என்று கூறி நாவல் மரத்தின் கிளை ஒன்றை சிறுவனாகிய முருகப்பெருமான் உலுக்க நாவல் பழங்கள் அதில் இருந்து கீழே உதிர்ந்து விழுந்தன. அந்த பழங்களை பொறுக்கி ஔவை அந்த பழத்தில் மணல் ஒட்டி கொண்டிருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டுவாயால் ஊதினார். இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய முருகப்பெருமான், என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா என்று கேட்டார். சிறுவனின் அந்த ஒரு கேள்வியே ஔவையின் அகங்காரம் பறந்து போனது. தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயம் மானுடனாக இருக்க முடியாது என்று கணித்த ஔவை, குழந்தாய் நீ யாரப்பா என்று கேட்டார். மரக்கிளையிலிருந்து கீழே குதித்த சிறுவன் முருகப்பெருமான் தனது சுய உருவத்தை காண்பித்து ஔவைக்கு அருளளித்தார். இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலை மலை உச்சியில் காணப்படுகிறது. சோலை மலை முருகன் கோவிலுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்றும் நாம் பார்க்கலாம். என்னங்க, எல்லாரும் பழமுதிர் சோலையுடைய வரலாறு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்படி தாங்க போகிற போக்கெல்லாம் நிறைய குரங்குகள் இங்கே இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கூட்டம் கூட்டமான குரங்குகள் அங்கே. கேமரா எடுக்கவே கொஞ்சம் அச்சமாக தான் இருந்துச்சு. போகிற வழியில் இந்த பழமுதிர் சோலைக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தள்ளி போனோன்னா மேலே வந்து ராக்காயி அம்மன் கோயில்னு இருக்குங்க. அங்கே பயங்கரமான குரங்குகள் இருக்குதுங்க. அந்த குரங்குகள் யாரையுமே எந்த துன்புறுத்தலும் செய்யலை. கையில் ஏதாவது எடுத்துகிட்டு போனால் அந்த பசிக்கு வந்து பிடுங்குதுங்க. மற்றபடி அந்த குரங்குகளால் மனிதர்களுக்கு எந்த ஆபத்துமே கிடையாதுங்க. பாருங்கள், வழியெல்லாம் எத்தனை குரங்குகள் பாருங்கள். எனக்கு என்ன மனசில் படுதுன்னா, அந்த ராக்காயி அம்மனும் அந்த முருகனுடைய அருளால் தான் இத்தனை குரங்குகளும் இத்தனை வருஷங்களாக அந்த காட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்குதுங்க. மக்கள் நிறைய பேர் வாழைப்பழம் கொடுக்குறாங்க, சாதம் கொடுக்குறாங்க. ஏன், நாங்கள் எடுத்துகிட்டு போன தண்ணி பாட்டிலையே பிடுங்கி அது குடிச்சுதுங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசித்திரமாகவும் இருந்துச்சு, சில நேரத்தில் பயமாகவும் இருந்துச்சு. கேமரா வந்து உள்ள கோயில்களில் எடுக்க அலோ பண்ண மாட்டுறாங்க. எவ்வளோ தொலைவு பர்மிஷன் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் அப்படி எடுத்தோம் மேலே ராக்காயி அம்மன் கோயிலில். அதுக்கு மேலே கேமரா அலௌடு கிடையாது. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த அம்மன், ராக்காயி அம்மன். ரொம்ப வித்தியாசமான கோயிலுங்க. அவ்வளோ கூட்டம் கூட்டமான குரங்குகள்ங்க, பெரிய விஷயம். இந்த ஒரு காட்டில் வந்து இவ்வளோ குரங்குகள் மானிடர்களை மட்டும் நம்பி இல்லாமல் அந்த ஒரு கடவுள் சக்தி இந்த காட்டில் இருக்குங்க. முருகனுடைய சக்தியும் இருக்குது, ராக்காயி அம்மனுடைய சக்தியும் இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேங்க.
பழமுதிர் சோலைக்கு சற்று உயரத்தில் நூப்புர கங்கை என்ற புனித தீர்த்தம் அமைந்துள்ளது. இதற்கு சிலம்பாறு என்ற பெயரும் உண்டு. 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தீர்த்த தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். மலை உச்சியில் இந்த தீர்த்த தண்ணீர் ஓரிடத்தில் விழும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் ராக்காயி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த அம்மனை வழிபட செல்பவர்கள் நூப்புர கங்கை விழும் இடத்தில் புனித நீராடி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த தீர்த்த தண்ணீரில்தான் புகழ்பெற்ற அழகர் கோயில் பிரசாதமான சம்பாதோசை தயார் செய்யப்படுகிறது. இந்த கோவிலில் கந்தசிஷ்டி விழா முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. மேலும் முருகனுக்குரிய தைப்பூசம், வைகாசி, விசாகம், கிருத்திகை ஆகிய நாள்களில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற கோயில் வந்து பழமுதிர் சோலை கோயில் தாங்க. உள்ளே வந்து இந்த அளவு வரைக்கும் வீடியோ எடுக்க விட்டாங்க. ஸோ பாருங்கள், குரங்கெல்லாம் கதவுக்கு பின்னாடி நிற்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பெரிய கோயிலுங்க. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் சரி, நம்ம வீடியோ எடுக்கலாம்னு எடுத்தேங்க நான். இந்த பழமுதிர் சோலை வந்து எங்கே இருக்குன்னா, மதுரை மாநகரில் இருந்து வடக்கே 27 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர் மலை உச்சியில் இந்த பழமுதிர் சோலை அமைந்துள்ளது. பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து அடிக்கடி பேருந்து வசதி இருக்குதுங்க. அழகர் மலை அடிவாரத்தில் இருந்து மலை உச்சிக்கு செல்ல கள்ளழகர் கோவில் நிர்வாகமே வாகனங்களை இயக்குகிறது. காரில் செல்பவர்கள் தனி கட்டணம் செலுத்தி மலை உச்சிக்கு பயணிக்கலாம். சுமார் 15 நிமிடம் வளைந்து நெளிந்து செல்லும் மலை மெதுவாக பயணித்தால் மலை உச்சியை அடையலாம். அங்கு பழமுதிர் சோலை என்கிற சோலை மலை அமைந்துள்ளது. இப்போ பழமுதிர் சோலை உள்ள ஒரு டெலிவிஷன் மாதிரி வச்சுருக்கிறாங்க பக்தர்களுக்கு. அந்த ரூட்டு, அந்த மேப்பெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உள்ள பிரசாதம் சேல்ஸ் கவுண்டர் இருக்குது, அதுவும் இருக்குது. படங்கள் விற்கிற கடைகளும் இருக்குது. பக்தர்கள்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு நல்ல தரிசனங்க. அங்கே இருக்கிற ஐயர்கள்லாம் ரொம்ப ஒரு மரியாதை கொடுக்குறாங்க வரவங்களுக்கு. யாரையும் போன்னு அந்த மாதிரி சொல்லவே இல்லை. திடீர்னு எங்கள் அப்பாவை பார்த்து ஒரு ஐயர் வந்து வர வச்சு கிட்ட நிற்க வச்சு மாலையெல்லாம் போட்டார். எங்கள் அப்பாவுக்கு விபூதியெல்லாம் பட்டையாக வச்சு கொடுத்தாரு. ரொம்ப எங்களுக்கே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அந்த அனுபவம். திடீர்னு கூப்பிட்டு அந்த மாதிரி பண்ணார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் அந்த கோயிலை விட்டு வெளியே வந்தோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கோயிலை சுற்றி உள்ள அந்த மலைகள், அதே மாதிரி அந்த மரம் செடி கொடிகள், கோயிலை விட்டு வெளியே வந்த அந்த குரங்குகள் பாருங்கள் எத்தனை இருக்குதுங்க. அதெல்லாம் பண்ணோம். ரொம்ப கிட்ட ஃபோக்கஸ் பண்ண முடியலங்க, ஏன்னா பிடுங்கிடும் அந்த கேமராவை. அதுக்கு என்ன தெரியும், அஞ்சறிவு தானே அதுக்கு. ஆனால் குரங்குகள் வந்து ரொம்ப ஹார்மே கிடையாதுங்க. அங்கே ஏதோ ஒரு சக்தி தான் அவங்க வந்து, இந்த குரங்குகள் வந்து மனிதர்களை வந்து துன்புறுத்தாமல் பார்த்துக்குதுன்னு எனக்கு ஒரு எண்ணங்க. எனக்கு ரொம்ப கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. மூட நம்பிக்கைகள் எனக்கு கிடையாது, ஆனால் கடவுள் நம்பிக்கைகள் நிறைய இருக்குங்க எனக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பழமுதிர் சோலை. ரொம்ப நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த கோயிலை விட்டு வெளியே வர சமயத்தில். இந்த குரங்குகளோட மக்களும் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருந்தாங்க. பாருங்கள் சுற்றி உள்ள மலையை பாருங்கள், அந்த செடி கொடிகள் மரங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த குரங்குகள்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. நாங்கள் வந்து சரியாக பார்க்க முடியல, பட் எங்களோட வந்தவங்கெல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பைக்கோட அந்த பவுச்செல்லாம் திறந்து என்ன இருக்குன்னு பார்க்குதுங்களாம். பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னா அந்த பவுச்சை மூடிடுதுங்களாம். எவ்வளோ புத்திசாலிங்க பாருங்கள் இந்த குரங்குகள். அதுங்க வந்து அழகாக வந்து கூட்டம் கூட்டமாக வருதுங்கங்க. அதே மாதிரி அதுங்களுக்கு பாவம் தண்ணி குடிக்க தெரியல. பிடுங்குதுங்க தொட்டு எல்லாத்தையும் கீழே கொட்டிடுதுங்க. சாப்பாடு வந்து ஜனங்க வந்து அந்த மண்ணிலே வைக்கிறாங்க, அப்படி அப்படியே போடுறாங்க. அதையும் வந்து சரியாக சாப்பிட தெரியல, எல்லாத்தையும் கொட்டிடுதுங்க. அந்த மாதிரி ஒரு இது, அஞ்சறிவு பிராணி தானங்க அதுங்களுக்கு என்ன தெரியும். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ராக்காயி அம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோங்க. டெம்போ டிராவலர் வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போகுது. இதுதான் பழமுதிர் சோலை முருகருடைய வாசலில் இப்படி தான் போகணும். இதையும் தாண்டி போனால் ராக்காயி அம்மன் கோயில்ன்ட்டு. நான் படித்த மாதிரி அங்கே வந்து ஒரு தீர்த்தம் வந்து வருதுங்க, மலையிலேருந்து வர தீர்த்தம். அது எப்போவுமே மலையிலேருந்து வர தீர்த்தமோ இல்லை ஒரு அருவியோ அதோட ரிஷி மூலம் நதி மூலம் நம்ம கேட்கக்கூடாது. அதை வந்து பக்தர்களுக்காக கோயில் நிர்வாகம் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு ஹோஸ் பைப்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் மேலே அந்த ஹோஸ் தண்ணியை அடிப்பாங்க, அது தீர்த்த தண்ணி. அதில் வந்து நீராடிட்டு தான் அந்த ராக்காயி அம்மனை எல்லாரும் போய் பார்க்குறாங்க.
ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க அந்த ராக்காய் அம்மன். ஜனங்கள்லாம் வித்தியாசமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க சாமி வந்த மாதிரியெல்லாம். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு, திக்கு திக்குன்னு இருந்துச்சு. எங்கே வழுக்கி இழுக்கி விழுந்துட போகிறோமோன்னு இருந்துச்சு. ஏன்னா கோயில் ஃபுல்லாக அந்த படிக்கட்டு தண்ணி அதெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறி போனோம். படிகள் ரொம்ப நிறைய படிகள் கிடையாதுங்க, தாராளம் வயசானவங்க ஏறிடலாம்னா ஒரு 40 படி 30 படி தான் இருக்கும். படி சிரமமாக இல்லை. ஆனால் அங்கே இருந்த குரங்குகள்கிட்ட நம்ம வந்து கையில் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, எடுத்துகிட்டு போனால் அது வந்து டக்குன்னு பிடுங்கிடும். நம்ம அந்த புனித தீர்த்தத்தை வந்து பிடிக்கிறதுக்காக அங்கே கேன்ஸ் எல்லாம் விற்கிறாங்க மேலே கோயில் மேலே. அப்படியே நம்ம கேனை வாங்கினா கூட நம்ம வந்து நம்மளுடைய பெண்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய துப்பட்டா உள்ளே மறைச்சிக்கலாம், இல்லைன்னா முந்தி புடவை முந்தி உள்ளே மறைச்சிக்கலாம். அப்படி தான் எடுத்துகிட்டு போனோம். கையில் எடுத்துகிட்டு போனால் அந்த குரங்குகள் வந்து நம்ம கிட்டேருந்து பிடுங்கிடும். அதுதான், இதுக்கு மேலே டெம்போ ட்ராவலர் போகாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் தான் நடந்து போகணும். இந்த கோயிலுடைய இலக்கிய குறிப்புகளை நம்ம இப்போ பார்க்கலாம். திருமுருகாற்று படையில் வரும் பழமுதிர் சோலை என்பதற்கு பழம் முற்றிய சோலை என்று நாச்சினார்கினியார் உரை எழுதியிருக்கிறார். கந்த புராண துதிப்பாடலில் வள்ளியை திருமணம் செய்ய விநாயகரை யானையாக வந்து உதவும்படி முருகன் அழைத்த தலம் பழமுதிர்ச்சோலை என்று கூறுகிறார்கள். ஆனால் அருணகிரிநாதர் திருப்புகழில் வள்ளி மலையையும் பழமுதிர் சோலையையும் தனித்தனியாக பாடியிருக்கிறார். மேலும் பழமுதிர்ச்சோலையில் இன்றும் காணப்படுகின்ற நூப்புற கங்கை என்னும் சிலம்பாற்றை பழமுதிர்ச்சோலை திருப்புகழில் குறிப்பிட்டு பாடியுள்ளார். அதனால் பழமுதிர்ச்சோலையே முருகனின் 6வது படை வீடாக கணக்கில் எடுத்து கொள்ளப்படுகிறது. பழமுதிர் சோலையில் முருகனுக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது. அன்றைய தினம் முருகனுக்கு தேனும் திணைமாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. என்னங்க, பழமுதிர் சோலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே ட்ரிப்பு போ சமயத்தில் நமக்கு பிடிச்சமான ஃபேமிலிஸோடு தாங்க போகணும். நம்ம இஷ்டப்படி ஏதோ மனசு சரியில்லாமல் யாரோடையும் போகக்கூடாதுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ட்ரிப்போட ஃபுல் இதுவை என்ஜாய் பண்ண முடியாது. நமக்கு பிடிச்சவர்களோடு போகணும், அங்கே எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு நல்லா சந்தோஷமாக திரும்பி வரணும். அதுதான் அந்த ட்ரிப்போடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டே சொல்லுவாங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த குரங்கு எங்களோட வாட்டர் பாட்டிலை பிடுங்கி குடிச்சிட்ருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டு பசங்க தூக்கி போட்டுகிட்டே வந்துட்டாங்க. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, ஒரு குரங்கோட தாகத்தை நாங்கள் தீக்க முடிஞ்சுது. எனக்கு அதில் ரொம்ப ஒரு சந்தோஷங்க. அப்படியே போயிட்டே இருந்தோம். அது இதை தொடர்ந்து ராக்காய் அம்மன் கோயிலுக்கு போகிற படிங்க, நான் சொன்ன மாதிரி அந்த படி ரொம்ப ஸ்டீப்பெல்லாம் கிடையாது. இங்கேயே கடை கண்ணிகள்லாம் இருக்குது, எல்லாமே எல்லா கூல்ட்ரிங்க்ஸும் இருக்குதுங்க. சோடாலேருந்து பன்னீர் சோடா, அதுக்கப்புறமா மாசா, லிம்கா, அதுக்கப்புறம் ஸ்ப்ரைட்டு, எல்லா வகை கூல்ட்ரிங்க்ஸும் இருக்குது. ஃப்ரூட்டி எல்லாமே இருக்குதுங்க கீழே. இது வந்து ராக்காய் அம்மனுக்கு போட வேண்டிய ஏதாவது வேண்டிக்கிட்டோன்னா அந்த துணிமணிகள் கூட இங்கே விற்கிறாங்கங்க, ஏதாவது வேண்டிக்கிட்டு போடலாம். இதுதான் அந்த படி. ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஸ்டீப்பாகவே இல்லை இந்த படி, ரொம்ப அழகாக போட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து பப்ளிக் ஏறி போகிறாங்க. ஏற சமயத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் குரங்குகள் வந்து குதிக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் நின்று நிதானமாக போகணும். அவசரப்பட்டால் நம்ம முகத்திலேயே குதிச்சுட்டு போயிடும். நான் அப்படி தான் கொஞ்சம் அவசரப்பட்டு போனேன். டக்குன்னு ஒரு குரங்கு என்னை தாண்டி போச்சு, நானே அலறிட்டேன். அந்த மாதிரி ரொம்ப நிதானமாக போனோம். பாருங்கள் எவ்வளோ கிட்ட எடுத்துருக்குறேன் பாருங்கள். இதுக்கு மேலே எடுக்க முடியல, அது நகர ஆரம்பித்தோன்னே நான் கேமராவை மறைச்சிடுவேன். இப்படி தான் போச்சு இந்த கோயில் ஃபுல்லாக. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு எனக்கே. எப்படியெல்லாம் எடுக்க முடியுமோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து காட்டணும்னு நினச்சி முயற்சி பண்ணியிருக்கிறேன். இங்கே ஒரு நண்பர் வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறாரு கோயிலில். ரொம்ப அழகாக கோயில் நிர்வாகம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த காஞ்ச இலைகளெல்லாம் நண்பர் சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறாரு. ரொம்ப விசித்திரமான ஒரு காடுங்க இது, ரொம்ப நல்லா இருக்கும். மனசு நிம்மதி தேடி இருக்கிறவங்க இதை தாராளம் இந்த கோயிலை வந்து போய் பார்க்கலாம். மனசு ஒரு அமைதி கொடுக்குதுங்க. நான் சொன்னபடி உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களோட நீங்கள் இந்த கோயிலை வந்து தரிசிக்கணும். ஏன்னா இந்த குரங்குகள்லாம் நிறைய ஃபன். கை குழந்தைங்க வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கிட்டு போகணுங்க. ஏன்னா குரங்குகள் என்ன செய்யும்னு தெரியாது இல்லைங்களா. நான் சொன்ன பார்த்தீங்களா, நூப்புற கங்கை, அதை தான் இந்த புனித தீர்த்தங்க. இதில் குளிச்சுட்டு தான் இந்த வழியாக தான் ராக்காய் அம்மன் கோயிலை போய் பார்க்கணும். இப்படி நேராக போய் ரைட்டில் டேர்ன் பண்ணாவே அம்மன் இருப்பாங்க. இதுக்கு மேலே கேமரா அலோடு இல்லைங்க, அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கிறேன், இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியல. தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. அங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், கேமரா நாட் அலோடுன்ட்டு.
அவ்வளோதான். அங்கே கோயிலை தரிசிச்சுட்டு அம்மனை தரிசிச்சுட்டு முருகரை பார்த்துட்டு நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.